இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு நண்பா வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம அப்படியே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா த போர்ட்டல் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீபாவளி ஈவெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெப் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆல்ரெடி ஒரு மூணு நாள் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாலு பண்டலும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்குபேட்டர் பண்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டாக வந்து வரப்போகுது. அதுவும் இந்த ரோல் த டைஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைஸை சுற்றி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாரை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டுங்க. நல்ல நல்ல பண்டல்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட்ஸ்லாம் வந்து செலவு பண்ணாதீங்க. ஓசியில் கொடுக்குறாங்களா வாங்கி பாக்கெட்டில் போடுறா எப்பா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலாந்தேதி நமக்கு மேஜிக் வந்து தந்துடுவாங்க, அது வந்து கன்ஃபார்மே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய ரிவார்டுக்குள்ளே வந்து போயிடலாம். அதை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டி இருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரைட், நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த காலண்டர் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதான்ப்பா காலண்டர், இதுதான்ப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவெண்ட் காலண்டரும் அதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டானுங்க. நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து பார்ப்போம். லேண்ட் வுல்ஃப் மோடும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு என்னமோ கொடுத்துருந்தாங்க 29th பார்த்திங்க அப்படின்னா பிக் யுவர் ஓன் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கன் ஸ்கின்னு அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டு ஸ்கின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் ஆகட்டும், எப்படி வந்து ஈவெண்ட்டை முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் ஆஃப் ரங்கோலி அதாவது இந்த தாதா பண்டல் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 29th தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4th தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 நிமிஷம் விளாண்டோம் அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எங்கப்பா அது சார்ஜ் த போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஓப்பன் ஆயிருச்சு இல்லையா, அதை போயிட்டு வந்து பார்த்துருவோம். ரைட்டா மாப்பிள. ஸோ நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சார்ஜ் த போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக கன் ஸ்கின் பெட்டு இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வந்துருச்சு. இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து எப்படி முடிச்சுட்டு எப்படி வாங்கி பாக்கெட்டில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். 4 கன் ஸ்கின் தரானுங்க, 4 உண்மையான ஒர்த்தான லெஜெண்டரி கன் ஸ்கின். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 பர்மனண்ட்டாக வந்து தரப்போறானுங்க. அதே மாதிரி 5 பெட்டு கொடுத்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு பெட்டை எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ் கே என்ன சொல்கிறது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த 4 கன் ஸ்கின்லேருந்து எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூஎம்பி ஸ்கின் இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு யூஎம்பி ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒர்த்தான ஸ்கின்னு, இதெல்லாம் பன்னி எம்பி 40 மாதிரிங்க. ட்ராப்பில் வந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்க முடியும் யூஎம்பியை. அதே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ரைட், ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு டெய்லி மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா மேட்ரு. ஸோ டெய்லி மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா போயா அடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பிளேயரை வந்து எலிமினேட் பண்ணணும் அதாவது கில் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்து ஜெயிக்கணும், லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டெய்லி மிஷினை வந்து முடிச்சாலே வந்து போதும். ஸோ கீழே இருக்க எல்லா டெய்லி மிஷினும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, டெய்லி டெய்லி ரிவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இங்கு பெற்ற வச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முடிக்கணும். இதை வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தனியாக முடிக்காமல் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா 3 மெம்பர் ஆட் பண்ணுற மாதிரி, மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் 4 பேர். ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் அப்படின்ற வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அவ்வளோதான், இன்வைட் கொடுத்து விட்டுற வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீமில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா, நீங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புஷ்வான் இருக்கு இல்லையா, அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறிக்கிட்டே போகும். குளோபலாக நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா போகும் இல்லையா, ரைஸ் ஆகிட்டு பொறுமையாக போகும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போவோம். ஸோ போக போக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 3 என்னப்பா அதே கிஃப்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து புஷ்வான மாதிரி நம்ம ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கடா அது இன்வைட் பண்ணி விட்டுறலாம், அதெல்லாம் ஒன்று மேட்ரே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 3 கிஃப்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவார்டு இருக்கும், அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா மாப்பில. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி மிஷினை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா முடிங்க, உங்களோட டீம் மெம்பர்ஸை கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா டீமை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியும். ரைட்டு, இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ. ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள், ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.